ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு ஒரே மாதிரி குருமா வச்சு போர் அடிச்சிருச்சா? அப்போனா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், அதை வந்து நீளவாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லாவே வதக்கணும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக வதக்கி விடுங்க. தக்காளி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா வதக்குங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கிரேவி பத அளவுக்கு நல்லாவே வரணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லாவே வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே அடுப்பில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுக்கோங்க. மீன் மேக்கரை 5 நிமிஷம் வந்து அந்த சுடுதண்ணியை கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. அப்படியே கொதிக்கிற தண்ணி அடங்கினதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே வந்து நீங்கள் போட்டதை விட சைஸ் 2x ஆயிரும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலத்தில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக குழம்புல போட்டிங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்போ நான் அரைச்சி போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி வந்து நல்லா கிரேவி பதம் மாதிரி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கரை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் ஒரு டைம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே வாசத்துக்காக கருவேப்பிலத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதிக்க விடணும், மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி குழம்பு கொதிச்சிதுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோஜித் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.